வர முடியாதுன்னு போய் சொல்லுங்க. பாய் வார்த்தையை மீறது உனக்கு நல்லதில்லை. வண்டியில் ஏறு. பாண்டியனா, அவனை சும்மா விட்டீங்க? இந்த ஊர்ல எனக்கு பயப்படாதவன் எவன் ஒருத்தன் தான்? அப்ப கல்ல கட்டி கடல்ல இறக்கிட வேண்டியதானே? போடு அதிகாரத்துக்காகவும் நாங்க பணத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் யார் மேல கை வைக்க மாட்டோம். அநியாயம் பண்ண போட்டு போயிட்டே இருப்போம். அநியாயம் செய்யறவங்க மேல கை வைக்கிறதுக்கு நீங்க யாரு? அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு. இன்னைக்கு நிறைய போலீஸ் ஒழுங்காவே வேலை செய்யறது இல்லையா? அதுவும் கரெக்ட் தான். அவங்களால நமக்கு நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா ஃபாதர்? அவங்கள சின்சியரா நாம தான் வேலை செய்ய வைக்கணும். அவங்க வேலை செஞ்சாதானே சின்சியரா வேலை செய்ய வைக்க முடியும். மாத்தணும். இந்திய குடிமகன்ற உணர்வு ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்தா அது மாறும். நிறைய படிச்சுட்டா புத்திசாலி இல்ல. உனக்கு ஒரு பிரச்சனைனா உதவிக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கூட வரமாட்டான்னு வயிற்றுல இருக்கிற குழந்தை கூட தெரியும். பாயால பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது. பிரச்சனையை முடிக்க முனைய வழிதான். பாதிக்கப்பட்டவனை பார்ப்போம், பாய் கிட்ட போய் சொல்லுவோம், அவர் சொல்றத முடிப்போம், அவ்வளவுதான். இதுல ஒரு பெருமை, மகாபாரதத்துல அவரு துரியோதனை, இவரு காரணம். உங்க யுத்தத்துல தயவு செஞ்சு என்ன சேர்த்து விட்டுறாதீங்க. நான் ஜீசஸ நம்புற மாதிரி உங்க அப்பா பாய நம்புறாரு. நீ எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு புரிய போறது இல்ல. அதனால உங்க அப்பாவை பத்தி கவலைப்படாம உன் லட்சியத்தை நோக்கி வீர நடை போடு. ஐயோ, ரொம்ப கொடுமையா இருக்குடா. ஆமாண்டா, இன்னைக்கு வடை கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. போடா, வடையை பத்தி அவன்டா பேசினா? ஓ, அந்த பாலுக்கு மட்டும் வாய் இருந்தது. உன் வெயிட்ட சொல்லியே அழுவோம். டேய் மாமா. என்னம்மா? என்ன மாதிரி இருக்கவே மாட்டேங்கிறீங்களே. பெரிய ஆர்னால்ட் இவரு. எதுக்கு வரானுங்க? திங்க வேண்டியது மொக்கைய வொர்க் அவுட் பண்ண வேண்டியது. சின்சியாரிட்டே இல்ல. ஏத்ரா, என்ன பண்றீங்க? இன்னும் ஏத்ரா கலாய்க்கிறியா? ஏத்ரா ஏத்ரா ஏத்ரா
திணறா தூக்குடா தூக்கு. நீ எழுந்த நாரடி வெயிட் ஏத்துறா. ஏய் ஏத்துறா அதையும் போடுறா. அவ்வளவுதானா? உடம்பு ஏத்தனா மட்டும் போதாது, மனசையும் நல்லா வச்சுக்கணும். இப்ப நீ எவ்வளவு வெயிட் ஏத்தனாலும் எனக்கு வழி தெரியாதுரா. இந்த ஜிம்முக்கு புதுசா வந்திருக்க மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரெய்னர், குங் ஃபு, கராட்டே, டேக்வாண்டோ, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. பசங்க பயந்துட்டானுங்க. ஒரு பார்ட்டியே போதும். Students, students, everybody seeing here. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. நாளைக்கு காலையில எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா வந்தீங்கன்னா ஒரு நாலு புது ஸ்டெப்ஸ் கத்து தரேன். அந்த ஸ்டெப்ஸும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் என்ன மாதிரியா ஆயிடுவீங்க. வைடா baby when the lights go out. I'm sorry. Sorry எதுக்கு? வேணா நீ அடிச்சுக்கோ. அக்கவுண்ட் பேலன்ஸ் ஆயிடும். டாஷ் பிளஸ் டாஷ் ஈக்குவல் டு டாஷ் டாஷ் டாஷ். என்ன மறுபடியும் எழுதிட்டு போய் டான்ஸ் ஆட வைக்க போறியா? நான் உங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாம் இருந்தா அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. எனிவே தேங்க்ஸ். I'm Samyukta. எல்லாரும் என்ன சாமியன்னு கூப்பிடுவாங்க. அனிவா? அஜய். அஜய்னு கூப்பிடுவாங்க. ஆஹா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செய்யறது சொல்லவா இல்ல செய்ய போறது சொல்லவா? ரெடிமே சொல்லுங்களே. IAS மெயின்ஸ் முடிச்சிட்டேன். அப்புறம் என்னங்க? ஜிம்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனரா பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். சர்ப்ரைசிங். உங்க IAS கோ பாடி பில்டிங் குன் ஃபோ கராத்தேக்கோ என்ன சம்பந்தம்? பிரைனுக்கும் பாடிக்கும் கனெக்ஷன் இருக்குல்ல? இருக்கு. அதே மாதிரி தான் இதுவும். ஓ, அது சரி. நான் என்ன பண்றேன்னு கேட்க மாட்டீங்களா? ம், சொல்லு. நான் படிச்சு பெரிய டாக்டர் ஆவேன். பெரிய ஹாஸ்பிடல் கட்டுவேன். என்னோட டாடி பெரிய கனவு கண்டுட்டு இருக்காரு. ஆனா நான் ஸ்டடீஸ்ல வீக். ஓ, மார்க்க பார்த்து உங்க அப்பா பேஷண்ட் ஆயிருப்பாரு. எக்ஸாக்ட்லி. அதனால தான் எனக்கு யுஎஸ் மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ண போறாரு. கங்க்ராட்ஸ். இந்தியா தப்பிச்சு. ஏய், வெயிட் 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 வெயிட், ஐ அம் கமிங். யூ நோ சம்திங், இன்னொரு வாரத்துல என்ன பார்க்க ஒரு ஹேண்ட்சம் மாப்பிள வர போறாரு. பாவம் பையன். ஐ நோ. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பத்தி நான் எவ்வளவு சொல்லிருக்கேன்? உங்களை பத்தி சொன்னா குறைஞ்சா போயிடுவீங்க. சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. உங்க டாடி கூட நீங்க கலெக்டர் ஆகணும்னு கனவு கண்டுட்டு இருக்காரா? எங்க அப்பாவுக்கு தூங்குறதுக்கு டைம் கிடைச்சாதான கனவு கண்டுறதுக்கு. அவருடைய கனவே வேற. குரங்கு பத்துதுங்களா? என்னையும் கொஞ்சம் சேர்த்துங்கடா.
சம்யுக்தா விளையாட வந்த டைம் இருக்குன்னு தானே விளையாட வந்தேன். எப்படியாவது என் தங்கச்சிக்கு அட்மிஷன் கிடைச்சா நல்லா இருக்கும்டா. ரைட்டு, உன் தங்கச்சிக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு, நாளைக்கு போய் ஜாயின் பண்ண சொல்லு. என்னடா அஜய் சொல்ற? அவ அப்ளை பண்ணதே நான் டாப்பா வந்த காலேஜ்ல தானடா. நம்ம தங்கச்சிக்கு ரெக்கமெண்ட் பண்ண நம்ம வேற யாருக்கு பண்ண போறேன்? இடியட், அவ டொனேஷனுக்காக அம்மாவோட நெக்லஸ் வாங்கிட்டு வந்து பாக்கெட்ல தானே வச்சிருக்க. டொனேஷன் தேவையில்லை, நெக்லஸ் அம்மாவிட்ட கொடுத்துரு. தேங்க்ஸ்டா. ரொம்ப ஃபீல் ஆகாத, கேம் கண்டினியூ பண்ணுவா. என்னடி வந்ததுல இருந்து ரொம்ப ஜாலியா இருக்க? அதையும் கேக்குற. I'm really excited, you know. ஏன், என்னாச்சு? இன்னும் 2 டேஸ்ல என்ன பாக்குறதுக்கு அமெரிக்கால இருந்து ஒரு NRI வராரு தெரியுமா? ரியலி சம்பந்தமா பெரிய இடம். இவளுக்கு இவங்க அப்பா மாப்பிள்ள கிட்டே வரதட்சணை கேட்டாலும் கேட்பாரு. சமயம் ரியலி கிரேட். அதெல்லாம் சரி, மாப்பிள்ளையோட பேர் என்ன? அஜய். அஜயா? அஜய், ஹாய். ஹாய். ஏ ரொம்ப சோகமா உட்கார்ந்திருக்கீங்க? சந்தோஷமா இல்லாதனால தான். ஏ, என்னாச்சு? என்னவா ஆயிடுச்சு? விட. அப்படி என்ன நடந்தது? சொல்ல முடியாது. ப்ளீஸ் சொல்லுங்க. சொல்ல முடியாது, அவ்வளவுதான். ரொம்ப தான் பிகோ பண்றீங்க. ஜிம் கூட பல வரதே இல்ல. நான் இப்ப அங்க வர்க் பண்ணல. ஏ, சொல்ல முடியாது. நீங்க இப்ப சொல்லலனாலும் டெஃபினட்டா ஒரு நாள் சொல்ல தான் போறீங்க. அது சரி, நான் ஜிம்முக்கு வரல, நீ எதுக்காக கவலைப்படுற? நானும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நாள் கண்டிப்பா நீயே சொல்லுவ. பை. சும்மாலாம் வாய்தா எடுத்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் நீங்க தான் அக்யூஸ்ட்னு கன்ஃபார்ம் ஆயிடும். நீங்க எதுக்கும் காலையில ஆபீஸ் வாங்க, பேசிக்கலாம். ஹாய் மம்மி, இவர் யாரு தெரியுதா? ஐஏஎஸ் டாப்பர் அஜய். கரெக்டா? கரெக்ட். உட்காருங்க. தேங்க்ஸ். சம்யு உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்கா. உங்க அப்பா எப்படி இருக்காரு? ஓ, நான் இங்க வரதுக்கு முன்னாடியே என் பயோகிராஃபி தெரிஞ்சு போச்சா? காபி எடுத்துக்கங்க. சாரி, நான் காபி டீ குடிக்க மாட்டேன். ஜூஸ் இருந்தா கொண்டு வா. எடுத்துட்டு வரேன். நான் சொல்லல, நம்ம டாடி மாதிரியே ஹெல்த் எல்லாம் மெயின்டெய்ன் பண்றாரு. சம்யு, உங்க டாடி எங்க? இப்ப காபி கொண்டு வந்தாருல, அவர்தான். அவரா? சாரி சார், இந்த வீட்டு சர்வன்ட் நினைச்சு வாப்போன் பேசி. அட விடுங்க தம்பி, ஜூஸ் எடுத்துங்க. நீங்க பரவாயில்ல, பக்கத்து வீட்டுல ஒரு சமயக்கார பொம்பள, நானும் சமயக்காரன் தான் நினைச்சு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அவளுக்கு கொடுத்து வைக்கல, இவளை கல்யாணம் பண்ணிட்டேன். வந்த அன்னைக்கே உங்க லவ் ஸ்டோரிய சொல்லி பிளேட் போடணுமா? உனக்கேம் பொறாம சின்ன ஜெர்சிங்க இன்ஸ்பயர் ஆகும்ல. ஓகே அங்கிள், நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேன். இதுக்கு முன்னாடி 20 வருஷம் துபாயில செஃபா இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் இவளோட பிரஷர் தாங்க முடியாம வெளியே சமைக்கிறதுக்கு பதிலா வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்கேன். யூ ஆர் கிரேட் சார். ஆஃப் கோர்ஸ், எல்லாருமே நம்மள இப்படிதான் பாராட்டுவாங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன சமைக்கணும்? வெங்காய சாம்பார். நீ வெங்காய சாம்பாரை விடவே மாட்டியா? உங்களுக்கு சரியா வருது, அது ஒண்ணுதானே? இமேஜ் டேமேஜ் ஆகுது, அடுப்புல பாத்திரம் வச்சிருக்கேன், வந்துடுறேன். ஓகே அங்கிள். And this is my room. இவ்வளவு இருக்கு ஒரு ரூமா? ஆமா. இதுல ஷாக்காக என்ன இருக்கு? உங்க ரூமை க்ளீனா வச்சுக்க மாட்டீங்களேன்னு கேட்டேன். ஹா, வெரி ஃபன்னி. ஓ, சார் யாரு? நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராருன்னு சொல்லியிருந்தேல்ல, அவர்தான். ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. என்னமோ தெரியல, பொண்ணு பார்க்க வரதுன்னு நினைச்சாலே டென்ஸ்டா இருக்கு. முன்ன பின்ன தெரியாதவர் இல்லையா? என்ன பேசுறதுன்னே தெரியல. இதோட உனக்கும் எனக்கும் கூட தான் அறிமுகம் எல்லாம் இருந்துச்சு. என்ன பார்த்த உடனே 10 வருஷம் பழகுன மாதிரி படபடபடன்னு பேசுனீங்க. அப்படியே பேசு. ஐடியா. அப்ப ஒண்ணு பண்ணலாம். நான் சம்யுக்தா, நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கிற அந்த பையன். ஒரு சின்ன ரிஹர்சல். ஹாய். ஹாய். லைஃப்ல உங்க ஆம்பிஷன் என்ன?
சிவில் சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஐஏஎஸ் ஆஃபீஸராய் பப்ளிக்கு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும். அண்ட் வாட் அபௌட் யூ? எனக்கு பப்ளிக் சர்வீஸ்ல ஒத்து வராது. பிரைவேட் சர்வீஸ் தான் பெர்ஃபெக்ட். டெய்லி காலையில 10 மணிக்கு தான் எழுந்திருக்கணும். டிவிடில 4 படமாவது பார்க்கணும். தட்ஸ் ஆல். நீங்க ஆபீஸ்ல இருந்து டயர்டா வந்த உடனே நான் காபில போட்டு தர மாட்டேன். நான் குடிக்க மாட்டேன், உனக்கு நான் போட்டு தரேன். குக்கிங்னால எனக்கு அலர்ஜி. உனக்கு பிடிச்ச ஹோட்டல்ல இருந்து 3 வேளையும் டோர் டெலிவரி பண்ண சொல்றேன். அப்ப குழந்தைங்க அதையும் நானே டெலிவர் பண்ணணுமா? நோ நோ, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். நல்ல வேலை அதுக்காக ஒத்துக்கிட்டீங்க. ஆனா ஒண்ணு, பசங்களை குளிக்க வைக்கிறது ஸ்கூலுக்கு அனுப்புறதுல நீங்க தான் பண்ணணும். தென் உனக்கு எது பிடிக்காது பிடிக்கும்னு சொன்னா நல்லா இருக்கும். பிடிச்சதா? நல்ல மழையில நனைஞ்சிட்டே டான்ஸ் ஆடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்கும்? நீ மழையில நனைஞ்சுக்கிட்டே ஆடுறத பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு ஜலதோஷம் வந்துருச்சுன்னா நான் தைலம் தடவி விடுவேன். அப்படியே உடம்பு சரியாகாம குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சிட்டனா போர்வை எடுத்து போத்தி விடுவேன். அப்பவும் நடுக்கம் நிக்கலன்னா உன்னோட போர்வைக்குள்ள வந்து டைட்டா உன்னை கட்டி பிடிச்சுப்பேன். அது தப்பு இல்லையா? தப்பு என்ன இருக்கு? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறோம் தானே? ஆமால, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. மம்மி, என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். என்னது? இவ ஃபியன்சி போட்டோ காமிச்சா? என்னடா ஆளை காணுமே, தான் நாங்களே மேல வந்துட்டோம். இது உங்க ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஆண்டி, நான் கிளம்பறேன். ஓகே, பை பை. வாங்க தம்பி. தம்பி தான் வெங்காய சாம்பார் டேஸ்ட் பண்ணாமே போயிட்டாரு. நீயாவது வந்து சாப்பிட்டு பார்த்து இன்னிக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லுமா. வா.